வணக்கம், நான் கோமதி சேகர். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு எப்படி விநாயகர் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட போகிறோம்னு பார்க்கலாம். ஊர்லெல்லாம் கிடைக்கிற மாதிரி யூஎஸில் மண் பிள்ளையார் கிடைக்காது. எங்கள் மகள் 10 வருஷமாக இங்கே யூஎஸில் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவில் தாங்க பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட்றாங்க. போன வருஷம் நான் பண்ண விநாயகர் இவர். பக்கத்தில் இருக்கிற குட்டி விநாயகர் பாருங்கள், எங்கள் பேரன் பண்ணது. இந்த விநாயகர் கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்து பண்ண விநாயகர். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு மிக்சியில் போட்டு 1 சுற்று எடுத்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக இருக்கும் மாவு. மஞ்சள் 1 கப், அரிசி மாவு 1 கப், அதுலேயும் பண்ணிக்கலாம். மஞ்சள் 1 கப், கோதுமை மாவு 1 கப், அப்படியும் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாவு இருக்கோ அந்த மாவில் நம்ம விருப்பப்படி பண்ணிக்கலாம். இப்போது விநாயகர் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாங்களா? நான் இப்போ கிளேவில் பண்ணுறேன். பிள்ளையார் செய்ய நம்ம வயிறு பகுதிக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும், தலை பகுதிக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும். இது தும்பிக்கைக்கு, இது ரெண்டும் கைக்கு, இது வந்து காதுக்கு, இது வந்து பாதத்துக்கு சின்னதாக எடுத்துக்கணும். பாதத்துக்கு நான் இந்த கலரில் வைக்க போகிறேன். 2 கால் இது பாதம். இது வந்து மேலே டெக்கரேஷனுக்கு, எலி பண்ணுறதுக்கு இது எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மொத்தம் நமக்கு 12 பால்ஸ் தேவை. இதில் ஒரு குட்டியாக பாதை செய்கிறதுக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா?
ரெண்டு குட்டி விநாயகர், நான் பண்ண விநாயகர் புதிச்சிருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனல் விநாயகர் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.